பிரம்மாண்டத்துக்கு பெயர் போன இயக்குனர் சங்கருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா சங்கருடைய திருமணம் சமீபத்தில் சென்னையில் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த திருமணம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பிரபலங்கள் கலந்துகிட்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இயக்குனர் சங்கர் எல்லாருக்குமே தெரியும், ஜென்டில்மேன் திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு இயக்குனர் அறிமுகமானவர். இப்போ வரைக்கும் தன்னுடைய கரியர்ல அடுத்தடுத்து பெரிய ஹீரோக்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, இப்போ வரைக்கும் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்னு தாராளமாக சங்கர் அவர்களை சொல்லலாம். ஸோ சங்கர் அவர்களுடைய இரண்டாவது மகனான அதித்தி சங்கர் அவங்களும் வந்து தமிழ் சினிமாவில் பெருமன் திரைப்படத்தின் மூலமா நடிகை அறிமுகமானாங்க. தொடர்ந்து சிவகார்த்திகேயன் கூட மாவீரன் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இயக்குனர் சங்கர் அவர்கள் இப்போ உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை வச்சு இங்கே தமிழில் இந்தியன் 2 திரைப்படத்தையும் அங்க தெலுங்குல ராம்சரனோட நடிப்பில் கேம் சேஞ்சர் அப்படின்ற திரைப்படத்தையும் ஒரே நேரத்தில் இயக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் இயக்குனர் சங்கருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா சங்கர் அவங்களுக்கும் தருண் கார்த்திகேயன் அப்படின்றவருக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யா சங்கர் அவங்களுக்கு இந்த திருமணம் இரண்டாவது திருமணமாமா. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ரோஹித் அப்படின்றவர் கூட அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. அந்த ரோஹித் அப்படின்றவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்னால போக்சோ அதாவது பாலியல் குற்றச்சாட்டில் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இயக்குனர் சங்கர் இதனால வந்து பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. தன்னுடைய பெண்ணோட வாழ்க்கை எப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தில் இருந்திருக்காரு. இருந்தாலும் இப்படி ஒரு திருமண வாழ்க்கையிலிருந்து மகளை வெளில கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விவகாரத்தை அபிஷேகம் வாங்கி கொடுத்து மகளை அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து வெளில கொண்டு வந்திருக்காரு. ஸோ அப்படி வெளில கொண்டு வந்த கையோட அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த தடவை தானே பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த மாப்பிள்ளை தான் தருண் கார்த்திகேயன் அப்படின்ற இவர். இந்த திருமணம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சியில முதல்வர் மு க ஸ்டாலின், கமல், வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ், ராம்சரண், சிவகார்த்திகேயன், நெல்சன், அனிருத், ரன்வீர் சிங் உள்பட நிறைய கோலிவுட் பாலிவுட் பிரபலங்கள் ரொம்ப திரளா திரண்டு வந்து இந்த திருமணத்தில் கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்திருக்காங்க. அதுவும் முக்கியமா திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில அதாவது ரிசப்ஷன்ல ரன்வீர் சிங்கும் அதித்தி சங்கரும் அந்த மாப்பிள்ளை பொண்ணு எல்லாரும் சேர்ந்து அங்க ஓடிட்டு இருந்த அந்த பாடலுக்கு குத்தாட்டம் போட்ட அந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. தளபதி விஜயோட ஒரு சில பாடல்களுக்கு ரன்வீர் சிங்கும் அதித்தி சங்கரும் சேர்ந்து அந்த அளவுக்கு வைப் பண்ணிட்டு சம ஆட்டம் ஆடுறாங்க. ஒரு லெவலுக்கு மேல ரன்வீர் சிங் அங்க இயக்குனர் அட்லியை பிடிச்சி அவருக்கு கழுத்துல செயின் எல்லாம் போட்டு விட்டு அவருக்கு முடியெல்லாம் ஒதுக்கி விட்டு அவர் ஒரு ஹீரோ மாதிரி ரெடி பண்ணி அவரையும் கூட்டு நிக்க வச்சு அவரையும் ஆட வைக்கிறாரு. இதை பாத்துக்கிட்டே இருந்த மாப்பிள்ளையான தருண் கார்த்திகேயன், பெண்ணான ஐஸ்வர்யா சங்கர் இவங்க ரெண்டு பேரையுமே பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து அவங்களையும் ஆட வைக்கிறாங்க. அவங்களும் ஒரு அளவுக்கு மேல கூச்சப்பட்டுக்கிட்டே ஆட ஆரம்பிக்கிறாங்க. தளபதி விஜயோட அப்படி போடு பாட்டுக்கு வாத்தி கமிங் பாட்டுக்கெல்லாம் கூட ஆடுறவங்களை பார்த்து பார்த்து ரன்வீர் சிங் செம்ம எனர்ஜெட்டிக்கா ஆடி அந்த இடத்தையே வேற மாதிரி மாத்திட்டாரு. ஸோ ஆட்டமும் பாட்டமுமா இந்த திருமணம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இப்ப சோசியல் மீடியா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இப்படி பல பிரபலங்களோட முன்னிலையில பல பிரபலங்களோட வாழ்த்துக்களோட நடந்து முடிஞ்ச இந்த திருமணம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு அப்புறமா பத்திரிகை மற்றும் மீடியா துறையினருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய சமையல் குழுவினால சமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய விருந்து வந்து பரிமாறி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த விருந்துக்கு அப்புறமா ஒரு சின்ன பிரஸ் மீட் நடந்திருக்கு. அந்த பிரஸ் மீட்ல மணமக்கள் ஐஸ்வர்யா சங்கர், தருண் கார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய குடும்பத்தினரோட கலந்துகிட்டு பிரஸ் மீட்ல தங்களுடைய திருமணத்தை பத்தி பேசியிருக்காங்க. இந்த பிரஸ் மீட்ல பேசியிருக்கிற இயக்குனர் சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருமணத்திற்கு வந்து வாழ்த்திய அனைவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி, அனைவரும் மணமக்களும் மனதார வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு. புதுமாப்பிள்ளையான தருண் கார்த்திகேயன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அதாவது ஒரு உதவி இயக்குனராக வேலை பார்த்திருக்காரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் இங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் சங்கர் அவர்கிட்ட தான் ஒரு சில திரைப்படங்களை உதவி இயக்குனராக வேலை பார்த்திருக்காரு. அப்ப ஏற்பட்ட பழக்கத்துல தான் இயக்குனர் சங்கர் வந்து தன்னுடைய பொண்ணையே கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல துளியும் எந்தவித உண்மையுமே கிடையாதாமா, அவர் உதவி இயக்குனராக வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான். ஆனா இயக்குனர் சங்கர் கிட்ட கிடையாது, இயக்குனர் ஹரியோட இந்த ரத்னம் திரைப்படத்துல ஒரு உதவி இயக்குனராக அவர் வேலை பார்த்திருக்காரு. இது சம்பந்தமா பேசியிருக்கிற தருண் கார்த்திகேயன் அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சங்கர் அங்கிளோட அசிஸ்டன்ட் இல்ல, அப்பா அமெரிக்காவில் ஐடி கம்பெனி நடத்திட்டு இருக்காரு, அதனால நானுமே ஐடி படிச்சிருக்கேன், எங்களை வாழ்த்தி அனைவருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்து பேசின தருண் கார்த்திகேயனுடைய தந்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐஸ்வர்யா தருண் இவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு, இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களை வாழ்த்தின அனைவருக்குமே நன்றி, தருண் சங்கர் கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றவில்லை, ரத்னம் படத்தில் ஹரி கிட்ட தான் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்காரு, இயக்குனர் ஹரி எங்களுடைய நெருங்கிய நண்பர், என் மகன் அமெரிக்காவில் வளர்ந்தவர், ஐடி இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, திரைத்துறையில் பணியாற்றணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை, அதுக்காக தான் இந்தியா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருக்காரு. எஸ், இந்த பிரஸ் மீட்ல சொன்ன மாதிரி தருண் கார்த்திகேயன் அவருடைய அப்பா அங்க அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியை ஓனா நடத்திட்டு வந்துட்டு இருக்காராமா. ஸோ இங்க இயக்குனர் சங்கர் இங்க ஒரு திரைப்படத்துக்கு வாங்கக்கூடிய சம்பளம் தான் அவருடைய மாத வருமானம் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. அந்த வகையில பார்த்தா சங்கர் அவர்களுடைய இந்த புது சம்பந்தி அமெரிக்காவில் இருக்கிற பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ரொம்ப முக்கியமான புள்ளியா இருப்பார் அப்படின்னு தெரியுது. ஸோ இன்னும் ஒரு சில நாட்கள்ல மாப்பிள்ளை பெண் இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போறாங்களாமா. அந்த வகையில முதல் திருமணம் தோல்வியில முடிஞ்சாலும் இரண்டாவதா பண்ணியிருக்கிற இந்த திருமணம் தன்னுடைய பெண்ணுக்கு ரொம்ப நல்ல மாதிரியா அமைஞ்சிருக்கு, தன்னுடைய பெண் எந்தவித குறையுமே இல்லாம அந்த குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ போறாங்க அப்படின்றத நினைச்சு சங்கர் ரீசெண்டா ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு, ரொம்பவே திருப்தியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற ஒரு சிலர் எல்லாம் சொல்றாங்க. நம்மளுடைய சேனல் சார்பாகவும் புதுமண தம்பதியினருக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணி மறக்காம டிங்க் நினைத்துருங்க.